ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். ஆ நீ சொல்லு. அடுத்த வீட்டுக்கு போயிட்டு நீ இது பண்ணுவியா, கிரே இது பண்ணுவிய, நீ பூமி பூஜை போடுவியா? அடுத்த வீட்டுக்கு போயிட்டு நீ கட்டின வீட்டுக்கு தானே நீ பூமி பூஜை போடுவ, கிரகபோஷம் பண்ணி பால் காய்ச்சுவ? போயஸ்காரன்ல பந்தல் போட்டாங்களா தெரியுமா? அது சொந்த, அது சொந்த வீடுரா, போயஸ்காரன்ல இருக்குது சொந்த வீடு. நீங்க விக்கிரவாண்டியில போயிட்டு நீங்க போட்டிருக்கீங்களே ஒரு பந்தல் நட்டு போட்டு பூமி பூஜை போடுறதுமா? காய வைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் கரெக்டா ஜிப்சி? அந்த இரும்பு கம்பி எடுத்து அதுல பெயிண்ட் அடிச்சு போடுறதுக்கு கண்டிப்பா 2 நாள் ஆகும் கம்பி காயறதுக்கு. ஆமா ஆமா, திருட்டு பசங்க சார் இந்த டிவிக்கு. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, பாம்குமார் யார் அப்படின்னு கேட்கும் போது என்ன போலி, அவர் தான் இவரு. அதேதான் அதேதான் அவனேதான். இந்த பீஸ் வேஸ்ட்டுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களே பாத்துக்கோங்க. ஏங்க ஏதோ ஒரு பீஸ் கிடைக்குதுன்னு விடுங்க, பிரியாணியில ஏதோ ஒரு பீஸ் கிடைக்குதுன்னு பாப்பீங்களா? அதை விட்டு லெக் பீஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்களே, என்ன ஜிப்சி? தொழில சுத்தம் கிடையாதுங்க இவனுக்கு. இந்த மாதிரிலாம் வேலைக்கு கூப்பிடுங்க, வேலைக்கு ஆகும். தம்பி ஏதாவது உங்க சைடுல ஏதாவது கட்சியில பேச்சாளர்கள் யாராவது இந்த லயோலோ மணி இந்த ஓபனிங் பேட்ஸ்மேனு? ஆமா கேட்க மறந்துட்டேன், அவன் தான் குடியுரிமை கூப்பிடுறான்லடா, ஸ்பேஸுக்கு வா, தில்லு இருந்தா வந்து பேசுறான்னு எப்போ பேச வேண்டியதுனடா? என்ன பண்றது புரியல, அந்த குடிவருமா சொல்றதே மைக் தர மாட்டான்டா, போய் பேச முடியும் என்னடா? அவன் தான் எல்லாரும் ஹரிசன்எஸ் எல்லாம் போய் மைக் வாங்கி பேசுறான், அவங்களுக்கு மத்தவங்க மைக் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்கடா டே, போன மாசம் வரைக்கும் ஹரிசன்எஸ் எல்லாம் ரேவந்த் எல்லாம் உள்ள உட்காந்து மைக் வாங்கி உட்காந்து குவாஞ்சிட்டு உட்காந்தீங்க. அன்னைக்கு செவுல காட்டி ஒருத்தன் எவனோ ஒருத்தன் சூர்யா ஃபேன் அடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக ஃபுல்லா டிஎல் முழுக்க பத்திக்கிச்சு. ஏன்னா உங்களுக்கு தேவைன்னா போய் ஒட்டிக்கிறீங்க, தேவைன்னா போய் முட்டிக்கிறீங்க, எனக்கு புரியல. எனக்கு ரஜினி சட்டா ஜெயவிசனே உரியா என்ன பெரிய ரோஜா படத்துல இருக்கிற மதுபாலவா நீங்க? சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இப்படி எல்லாம் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? டே எந்த ஊரடா, இன்னும் 10 காசு சாக்லேட் விக்குது. டே புளிப்பு முட்டாய கூட இப்பெல்லாம் 1 ரூபாய்க்கு வந்துருச்சுரா, 1 ரூபாய்க்கு கம்மி சாக்லேட் கிடையாது, அது தெரியுமா உனக்கு? பிஸ்கோஸ் டே உங்களை வந்து சின்ன பசங்க, நீங்களாம் இன்னும் ஸ்கூலுக்கு போற பையன்னு உங்க தளபதியே சொல்றாருரா. இல்ல புசி ஆனந்த் பூ ஆனந்தோட ஸ்பீச்ச நம்ம ஸ்பேஸ் போட்டு உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கோம், இவனுங்க எவனா போட்டானுங்களா? ரொம்ப வருத்தம்ப்பா. புக்கு என் காதுல வேற மாதிரி ராங்கா விழுந்தது. என்ன ஆனந்த் சொன்னீங்க? பூ ஆனந்த். யூ மீன் மல்லிகைப்பூ? என்னங்க அந்த புசிக்கு பூன்னு போடுவாங்க இல்லங்க? ஓகே ஓகே ஓகே. ஆ ஓகே ஓகே. அப்படி சார், இனிஷியல் போடும்போது அது வெறும் பூ போடுவாங்க இல்ல? ஆ ஆ ஆ ஆ. அது அந்த பூன்னு தெரியாம தான் அவர் வந்து மிஸ்டர் ஆனந்த் அப்படிண்டாரு. மிஸ்டர் பூ ஆனந்த் அப்படி சொல்லலாம். ஆனா பூ போடணும். ஏன் ஜிப்பு? அது எந்த பூ? தூங்கு மூஞ்சி மர பூவா? தூங்கு மூஞ்சி பரப்பு தான் சொல்றாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டேன்றானுங்க. இவனுங்க அடம்பிடிக்கிறானுங்களே, என்னமோ வச்சுக்கட்டும், அவனுங்க தானே கால் வச்சு போறானுங்க நம்மளுக்கு என்ன? சரி விடுங்க, அவனுங்க யானையை பறக்க விட்டான்னு, அவனுங்க யானையை பறக்க விட்டான்னு இல்ல காண்டாக மரத்தை பறக்க விட்டான்னு ஏதோ ஒரு மிருகத்தை உள்ள பறக்க விடுறானுங்க. நான் என்ன கேட்கிறேன், உள்ள ஒரு கொஞ்சம் காக்காவை மட்டும் பறக்க விடுங்கடா, கரெக்டா பொருத்தமா இருக்குண்டான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியுதுன்னா ஜிப்சியே, இவனுக்கு தெளிவா என்ன பண்ணிட்டானுங்க, கட்சியோட சின்னம் வந்து காக்கா சின்னம் போல இருக்கேன், அதை அங்க ஹைலைட்டா வச்சுக்கிறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியோட அபிஷியல் பேச்சாளர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச இந்த பீஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்குமா பாருங்க ஜிப்சி. ராஜதுரை, மிஸ்டர் ராஜதுரை, எப்பா குரலி 500 ரூபா பந்தயம் கட்டிருக்கிறீங்க, சாரி 100 ரூபா பந்தயம் கட்டிருக்கீங்க, அபியூஸ் பண்ணுவாப்பெல்லாம் நான் சொல்றேன்,
மேல ட்வீட்டை ஷேர் பண்ணும் அப்பெல்லாம் நான் சொல்றேன். எவ்வளவு பந்தயம் டேய் தம்பி, உன்னை நம்பி நான் பந்தயம் கட்டினா நீ போட்டு ஸ்பேஸ் விட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? கொடுங்க கொடுங்க, நீங்க சம்பாதிக்க பிடிக்கல, கொடுங்க எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்கதான் வின்னு. அவன் மைக் ஆன் பண்ணி பேசவே இல்லை. அவர் வந்து பத்து பைசா ப்ரோ, அவர் பத்து பைசா ஜாக்கெட் வாங்க போயிருக்காரு, வாங்கிட்டு வந்து உங்களை பேசுவாங்க. கடையிலேயே இல்லையாங்க பத்து பைசா ஜாக்கெட், கடையில எங்கெங்க போய் வாங்குவீங்க? ஏங்க அரை கிலோ சாக்லேட், நார்மல் சாக்லேட் நீங்க கடையில போனா கூட ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் பத்து பைசாக்கு சாக்லேட் வாங்கி திங்கிற ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். ஆமாப்பா, இனி இந்த பத்து பைசா அந்த இடத்துக்கு கட் பண்ணுங்கப்பா, பத்து பைசா சாக்லேட் கட் பண்ணுங்க. நம்ம இத வந்து என்ன பண்ணுவோம், ஆசை கம்பெனிக்கு டிராக் பண்ணுவோம். இந்த பத்து பைசா சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு எங்களை ஏமாத்துறேன்னு கேட்போம். முதல்ல ஆசை இருக்கா இப்போதைக்கு? முதல்ல நடைமுறையில இருக்கா? இதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாதுங்க, ஆசை சாக்லேட்லாம் எப்பயும் நிப்பாட்டோம். அது ஏலக்காய் சாக்லேட் ஒரு மாதிரி இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாலா பைசா, அதெல்லாம் நாலா காசு இருக்கும் போது பண்ணாங்க. இப்போலாம் 50 பைசாக்கு தாங்க, ஒரு ரூபாய்க்கு ரெண்டு இந்த கணக்கு வந்துடுது. 50 காசு தான் கிடையாது இல்லை, ஒரு ரூபாய்க்கு ரெண்டு. அரை கிலோ பேக்கெட் சாக்லேட் இருக்குது, ஒரு கிலோ சாக்லேட் பாக்கெட் இருக்குது, எக்லஸ் சாக்லேட் பேக்கெட்டு, இப்போ நார்மல் லோக்கல் சாக்லேட் பாக்கெட்டு, அதெல்லாம் 50 ரூபாயில் வந்துடும். எக்லஸ்னால் உங்களுக்கு வந்து 70 ரூபாயில் வந்துடும். இந்த கல்யாணத்துக்கு, இந்த மஞ்சள் தண்ணிக்கு, அப்புறம் இந்த காது குத்திக்கு, இது சீருக்கு வச்சு கொடுப்பாங்கல்ல சாக்லேட்டு, போனோம்னா வாங்கிட்டாய். புளிப்பு மிட்டாய் எல்லாம் இல்லை, இப்பெல்லாம் எக்லஸ்லாம் அதெல்லாம் வந்து 1 ரூபா தானே, அரை கிலோ 70 ரூபா. ரைட்டு, ஒரு பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கி, இதெல்லாம் சும்மா இந்த மண்டபத்தில் கல்யாணத்தில் வச்சு கொடுப்பாங்கல்ல, சீர்வரிசை செஞ்சு கொடுப்பாங்கல்ல பொருளே, அதெல்லாம் அப்படியே தூக்கி அதில் வச்சு, அதில் தான் அரை கிலோ 1 கிலோ பாக்கெட் அந்த மாதிரி. இப்போ அவ்வளோதான், இருக்கா? மேபி அதை ஒருத்தன் இப்ப ப்ரோமோல வரானே, கேப் வாங்கிட்டேன், மாஸ்க் வாங்கிட்டேன்னு ஒருத்தன் வரானே, அவனை பிடிச்சி ப்ரோமோக்கு யூஸ் பண்ணிருப்பானுங்க, அதான் இருக்கும். நீங்க அது இல்லைங்க, சும்மா அப்ப அந்த சைட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க பாருங்க அண்ணனுக்காக வந்து என் பையன் வந்து போய் சாக்லேட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்பாங்க உதவி மாதிரி. அதுக்கு இவர் ஒரு கதையை ரெடி பண்ணிருப்பாரு. இவர் வந்து முதல்ல இந்த வீடியோ வந்துதான் அதை பார்த்துட்டாராம், பார்த்துட்டு தளபதியே வந்து இதை பாருங்கன்னு சொன்னாராம், பார்த்தாராம். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்றான், பொருளை கழிப்பு விட்டானா ஒரு நாக்க புடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பேன் பிளாக் பேர். நான் என்ன கேக்குறேன், வாசல்ல நின்னு உன் ரசிகன் அடி வாங்குறான், நீ உள்ள மைக்க வாங்கி ஆடை அஞ்சுன்னு பேசிட்டு இருக்கிற, அந்த என் ரசிகன் மேல நீங்க கையெல்லாம் விக்காதையும் பேசுற, அங்க கண்ணு போகுது, கண்ணு வீங்கி போச்சுன்னு உட்காந்து பேட்டி கொடுக்குறான். என்ன வாசல்ல நடக்கிறது, என்ன நடக்கிறது கூட உன்னால என்னன்னு கூட எட்டி கேட்க முடியாது. உன்னால நான் இன்னைக்கு கட்சி நாய் நீ நடத்துற அப்படின்னா, அங்க உள்ள கட்சியில இருக்கிறவங்க உள்ள உன்னால உள்ள வந்து பாக்க முடியுதா? நான் கேக்குறேன், சிம்பிளா கேக்குறேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஒரு நிமிஷம், இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வேட்டையன் ட்ரெய்லர் போட்ட எல்லாரோட ஐடியும் சஸ்பெண்ட் ஆகுதான். ஹலோ, ஓகே ஓகே ஓகே, ரிசீவ்டு. நான் லைட்டா ஒரு எடிட் மாதிரி போட்டுருக்கேன், டெலீட் பண்றவா? அது நமக்கு நம்ம ஆளுங்களை பார்த்தாதாயா பயம்? இல்ல, இந்த சம்பிச்சே கடவுள், நான் என்னத்த சொல்றேன், இந்த சம்பிச்சே ஏன் ஐடிலாம் இருக்கா? தெளிவாதான் கேக்குது. என் ஐடி காட்டுதா?
காட்டுது காட்டுது இல்ல உள்ள போய் பாருங்க காமிக்குது காமிக்குது ஓகே ரைட் இந்த ஐடிக்கும் வச்சாங்கன்னா அப்புறம் இன்னொரு ஐடி ஓபன் பண்ணிட்டு வரான்றதுதான் ஃபாலோயர்ஸோட காமிக்குது ஃபாலோயர்ஸ் ஃபாலோயிங்கோட காமிக்குது ஓகே ரைட் ஆமா என்னன்னைக்கு திடீர்னு கூட்டம் திடீர்னு ஒரு 550 பேர் உள்ள வந்துட்டாங்க அந்த அளவுக்கு பவர் இருக்கு போல இருக்கு புசியானது ஸ்பீச்சுக்கு ஏன் சுத்தி ஆமாங்க தலைவர் தளபதியோட பவர் ஏப்பா அப்ப பூமி பூஜைக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் சரியான கூட்டம் இருக்கும் போல இருக்கு ஏன்பா ராஜா கீழே லிசல இருக்கியே மேல வந்தீங்க போயிட்டீங்களேப்பா ராஜா மேல வாங்க ராஜா பூமி பூமி பூஜைக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க அந்த பூமி பூஜை கோத்துக்கு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்தது என்னன்னு கேட்டா அங்கதான் அவரை புதைச்சிருக்காங்களாம் இருந்தாலும் பரவாயில்ல என் மேல கொடிய நட்டுக்குவாங்க தலைவருக்காக தலைவர் தளபதிக்காக ஊத்துட்டாரு இதை அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டு போல தமிழக வெற்றி கழக தளபதி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் என்பதை தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன் இந்த வார்த்தையை மட்டும் எல்லாத்துலயும் கூட சேர்ந்தே இருக்கு இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்கிறேன் அப்படி இந்த நேரத்துல நான் அடுத்து சொல்லிக் கொள்வது என்னவென்றால் அடுத்தது வந்து நாங்க வந்து 30 குழு வச்சுக்கணும் அந்த